ஜோதிமணி எப்போது கொடியேற்றுவார்? எதிர்பார்க்கும் கரூர் மக்கள். அதாவது இந்த ஜோதிமணி மேடம் இருக்கிறாங்கல்ல, கரூர் தொகுதி எம்பி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மோடி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியாட்ட சொல்லியிருக்காரு. சுதந்திர தினம் வர்றதுனால எல்லாரும் தேசப்படுறதை வந்து வெளிப்படுத்துங்க. மற்ற யூடியூப்பு, இந்த வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு இதிலெல்லாம் வந்து அவங்கவுங்க ப்ரொஃபைலில் கூட வந்து தேசிய கொடி வச்சுக்கோங்க. தேசியத்தை வந்து பெருமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள். இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியெல்லாம் கூட நேரடியாக வானதி சீனிவாசன் அவர்கள் போய் பேசினாங்க. எல்லார்ட்டையும் சொல்லி கொஞ்சம் தேசிய கொடியை வந்து ஏற்ற சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து திருமாவளவனை தொடர்ந்து அப்படியே வந்து லைனா கனிமொழியெல்லாம் இன்னைக்கு வந்து தேசிய கொடி ஏற்றிட்டாங்க. முதல்வர் கூட வீட்டில் வந்து தேசிய கொடி ஏற்றிட்டாரு. என்ன காரணம், அண்ணாமலைஜி கூட சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் வந்து தேசிய கொடி ஏற்றணும், மற்ற அவங்க கட்சிக்காரங்களுக்குலாம் சொல்லணும் அப்படின்னு. இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சித்தாந்தத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து தேசிய கொடி ஏற்றி நல்லா பரவாயில்ல, எல்லோரும் வந்து ஆர்ப்பரிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஜோதிமணி அக்கா மட்டும் இன்னும் வந்து தேசிய கொடி ஏற்றலை. அப்போ இவங்களுக்கு தேசியத்து மேலே வந்து பற்று இருக்கா இல்லையா? உண்மையில் வந்து இவங்களாம் வந்து தேசியவாதி தானா? தேசிய கட்சி தானே காங்கிரஸ், அப்பேற்பட்ட தேசிய சின்னத்தை வந்து இவங்க மதிக்கணுமா இல்லையா? அப்போ மதிக்காமல் வந்து இஷ்டத்துக்கு வந்து பிரதமர் சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன்ட்டு இருந்தா இது வந்து தான் தோன்றித்தனம் தானே? அப்போ ஒன்றா நம்ம ஒரு அக்யூஸ்டுக்கு சமம் தானே? ஏன்னா ஒரு நீங்கள் சாதாரண ஒரு இந்திய பிரஜையாக இருந்துட்டு நீங்கள் பண்ணால் கூட அதுவும் பிரச்சனை தான். ஆனால் எம்பிங்கிற ஒரு போஸ்டிங்லேயும் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பிரதமர் சொன்னாலும் நான் மதிக்க மாட்டேன், தேசியத்துக்கு விரோதமாக தான் இருப்பேன்னு நீங்கள் நடந்தீங்கன்னா அப்போ உங்கள் மேலே ஏன் வந்து வழக்கு தொடரக்கூடாது? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தாராளமாக பண்ணலாம்ல.